பெருந்திணை இரண்டு வகைகள், அகப்பொருள் பெருந்திணை, அகப்புற பெருந்திணை. சைக்கிளை பார்த்தோம் இல்லையா, அதே இதுதான். சரிங்களா, அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சியான சொல்ல தற்போது தமிழ்ல இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம்பி அகப்பொருள் கூறுகின்ற கருத்துக்கள். இப்ப இந்த நம்பி அகப்பொருளின் முழுமையான நூலினுடைய கருத்துக்களை ஒற்றை வரியில் நாம் காண இருக்கின்றோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கருத்து, தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அன். அடுத்ததாக பொருள் இலக்கணம் இரண்டு, அகப்பொருள் புறப்பொருள். அகப்பொருளினுடைய திணைகள் மூன்று, சைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை. ஐந்திணை ஐந்து, குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். இந்த அமைப்பு முறை பார்த்து வரிசை முறை இதை மாற்றக்கூடாது. சரிங்களா, அடுத்து சைக்கிளை இரண்டு வகை, அகப்பொருள் சைக்கிளை மற்றும் அகப்புற கைக்கிளை. அடுத்ததாக அகப்புற கைக்கிளையின் பாகுபாடுகள், காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல். பெருந்திணையின் இரண்டு வகைகள், அகப்பொருள் பெருந்திணை, அகப்புற பெருந்திணை. சைக்கிளை பார்த்தோம் இல்லையா, அதே இதுதான். சரிங்களா, அகப்பொருள் சொல்கின்ற முறைகள் இரண்டு, புனைந்துரை, உலகியல். முதல் பொருள் இரண்டு, நிலம், பொழுது. பொழுது இரண்டு வகை, பெரும்பொழுது, சிறு பொழுது. அடுத்ததாக சிறு பொழுது ஐந்து, ஒரு நாளின் உட்பிரிவுகள் தான் சிறுபொழுது என்று கூறப்படும். மாலை, யாமம், வைகறை, ஏற்பாடு, நண்பகல். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பிற அகநூல்கள் எல்லாம் சிறுபொழுது ஆறு என்று கூறும். ஆனால் நம்பி அகப்பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐந்து தான் கூறுகின்றது. அதாவது வைகறை விடியல் என்பதே ஒரே கருத்தாக அது கூறுகின்றது. இந்த வேறுபாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து பெரும்பொழுது ஆறு, ஒரு ஆண்டின் உட்பிரிவுகள் பெரும்பொழுது என்று கூறப்படும். அதாவது இளவேனில், முதுவேனில், கார்காலம், தூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். கைகோள் இரண்டு வகை, கனவு, கற்பு. கனவு புணர்ச்சியினுடைய நிலைகள் நான்கு, இயற்கை புணர்ச்சி, இளந்தலைப்பாடு, பாங்கன் கூட்டம், பாங்கியர் கூட்டம். குறியிடம் இரண்டு, பகற்குறி, இரவு குறி. அடுத்ததாக பகற்குறியின் வகைகள் மூன்று, இரங்கல், வன்புரை, உச்சரிப்பு, உணர்த்தல். பகற்குறி இடையீடு மூன்று வகை, விளக்கல், சேரல், கலக்கம். இரவுக்குறி ஒன்பது வகை, வேட்டல், மறுத்தல், உடன்படுத்தல், கூட்டல், கூடல், பாராட்டல், பாங்கியர் கூட்டல், உயங்கள், நீங்கள். இரவுக்குறி இடையீடு இரண்டு வகை, அல்லகுறிப்படுதல், பருந்தொழிலுக்கு அருமை. அடுத்ததாக வரைவு இரண்டு வகை, களவு வெளிப்படும் முன்பு வரைதல். இரண்டாவது வகை, களவு வெளிப்பட்ட பின்பு வரைதல். அடுத்த கருத்தில்பா, அறத்துடன் நிற்கும் முறை இரண்டு, முன்னிலை மொழி, முன்னிலை புறமொழி. கற்பு இரண்டு வகை, களவின் வழி வந்த கற்பு, களவின் வழி வாராத கற்பு. கற்பில் பிரிவுகள் ஆறு வகை, பரத்தையில் பிரிவு, ஓதல் பிரிவு, காவல் பிரிவு, தூதில் பிரிவு, துணைவையின் பிரிவு, பொருள்வையின் பிரிவு. காவல் பிரிவு இரண்டு வகை, அறப்புறம் காவல், நாடு காவல். மறையோர் திருமண முறை எட்டு, என் வகையை மனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், சந்தர்வம், ஆசுரம், ராக்கதம், பைத்தாசம். அடுத்ததாக வினை இரண்டு வகை, நல்வினை, தீவினை. இயற்கை புணர்ச்சி இரண்டு வகை, தெய்வத்தால் எழுதுவது, தலைவியால் எழுதுவது. வன்புரை இரண்டு வகை, ஐயம் தீர்த்தல், பிரிவு அறிவுறுத்தல். பிரிவுழி தளங்கள் இரண்டு வகை, மருளுற்று உரைத்தல், தெருளுற்று உரைத்தல். இடத்தலைப்பாடு மூன்று வகை, தெய்வம் தெளிதல், கூடல், விடுத்தல். சரிங்களா, அடுத்த கருத்து, பாங்கி மதி உடன்பாடு மூன்று வகை, முன்னுற உணர்தல், உரையற உணர்தல், இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல். சரிங்களா, அதை வந்து அவன் வர உணர்தல் என்று கூறுவார். வரைதல் வேட்கையின் காரணம் மூன்று, அச்சம், உவர்த்தல், ஆற்றாமை. வரைவு தொடாதல் நான்கு வகை, பொய்த்தல், மறுத்தல், கயறல், மெய்த்தல். களவு பிரிவு இரண்டு வகை, ஒரு வழி தடத்தல், வரைவிடை வைத்து பொருள்வெயில் பிரிதல். ஒரு வழி தடத்தல் ஏழு வகை, செலவு அறிவுறுத்தல், செலவு உடன்படாமை, செலவு உடன்படுத்தல், செலவு உடன்படுதல், தென்னொழி தளங்கள், ஏற்றி ஆற்றுவித்தல், வந்தொழி நொந்துவை.
சரிங்களா, அர்த்த கருத்து. வரைவின் வகைகள் இரண்டு, அதாவது பெண்ணின் பெற்றோர் உடன்பட்டு வழங்கும் மகட்கொடை, இரண்டாவது தலைமக்கள் தாமே நிகழ்த்தும் வரைவு. அர்த்த கருத்து. வரைவின் கிளவிகள் இரண்டு, வரைவு மனிதர் அறத்தவில் நிற்றது. உடன்போக்கு எட்டு, போக்கு அறிவுறுத்தல், போக்கு உடன்படாமை, போக்கு உடன்படுத்தல், உடன்படுதல், போக்கல், விளக்கல், புகழ்தல், தேற்றல். கற்பனை புணர்ந்த கவை ஐந்து வகை, செவிலி புலம்பல், அக்கறாய் புலம்பல், கவர்மனை மறுச்சி, கண்டோர் இரங்கல், செவிலி பின் தேடி செல்லுதல், அதை தேரல் என்றும் கூறு. மீச்சி நான்கு வகை, தெளித்தல், மகிழ்ச்சி, வினாதல், செப்பல். சரிங்களா, அடுத்ததாக தலைவில் தோழிக்கு செய்யும் அணி இரண்டு வகை, செவ்வணி வெள்ளணி. அகப்பாட்டு உறுப்புகள் 12, பிணை, கைகோள், கூற்று, கேட்போர், இடம், காலம், பயன், முன்னம், மெய்ப்பாடு, எச்சம், பொருள் வகை, துறை. காலம் 3, பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். மெய்ப்பாடு என்பகை, நகை, அழுகை, இடிவிரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. எச்சம் இரண்டு வகை, சொல் எச்சம், குறிப்பு எச்சம். சரியா, அடுத்து அகப்பாட்டினில் வரும் பொருள்கள் இரண்டு, ஓமை பொருள், இறைச்சி பொருள். ஓமை பொருள் இரண்டு வகை, உள்ளுறை ஓமம், வெளிப்படை ஓமம். வெளிப்படை ஓமம் 4, வினை, பயன், மெய், உரு. அகப்பாட்டினில் பாடப்படும் தலைவன் இரண்டு வகை, ஒன்று பாட்டுடை தலைவன், மற்றொன்று கிளவி தலைவன். பாட்டுடை தலைவனின் பெயர்கள் ஐந்து வகையால் கூறப்படும், நிலப்பெயர், வினைப்பெயர், பண்பு பெயர், குலப்பெயர், இடப்பெயர். இதை பார்த்துட்டு அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா இது. சரிங்களா, அடுத்த கருத்தில் பாரு. பொருள் வகை, அதாவது பொருள் கோள், பொருளினை எடுத்துக்கொள்ளும் முறை என்னும் பொருள். இது எட்டு வகை, அதாவது புனையாற்று பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள் அல்லது பூட்டுவில் பொருள்கோள் என்றும் கூறுவார்கள். தாப்பிசை பொருள்கோள், அணைமறிப்பாக்கு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிபரி மாற்று பொருள்கோள். அடுத்து இல்வாழ்க்கை கூறுகள் 4, தலைவன் மகிழ்ச்சி, தலைவி மகிழ்ச்சி, தோழி மகிழ்ச்சி, செவிலி மகிழ்ச்சி. பரத்தியல் பிரிவு 4, வாயில் வேண்டல், வாயில் மறுத்தல், வாயில் நேர்வித்தல், வாயில் நேர்தல். ஊடல் கிளவிகளின் வகைகள் இரண்டு, அதாவது உணர்த்த உணரும் ஊடலுக்கு உரியவை, இரண்டாவது உணர்த்த உணரா ஊடலுக்கு உரியவை. அதாவது நம்பியாக பொருளில் கூறப்படுகின்ற மொத்த கருத்துக்களிலிருந்து சுருக்கமாக ஒற்றை வரையில் நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். சரிங்களா, இதனுடைய உள்கருத்துக்கள் பொருந்த பதிவு வந்து தொடர் என்ற பெயரில் நாம் விட்டு வருகிறோம். அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன், அவற்றையும் இணைத்து படியுங்கள். அதே சமயம் நம்பியாக பொருளில் எந்த மாதிரி எல்லாம் வினாக்கள் அமையும் என்பது குறித்த பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றிருப்பார். அதனுடைய இணைப்பையும் திறன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.